அடமானம் நொண்டிக்கிற. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க வந்து அடகு வைத்தல் நொண்டிக்கிற. அடகு வைத்தல்ன்றது வந்து என்ன, எங்களோட பொருளை கொண்டு வைத்து வச்சுட்டு அவங்கள்ட்ட சல்லியமாக கொண்டு வர்றது. பொருளை எங்களோட காது இப்போ வைக்கிறது, நெக்லஸை வைக்கிறது, மாலையை வைக்கிறது, வெச்சு போட்டு சல்லி எடுத்து கொண்டு வர்றது. வந்துட்டு வட்டி கட்டி 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 எப்படி ஒரு மாதிரி கட்டி முடிக்கிறது, இது வட்டி. அடகு வைத்தல் அது அடமானம்ன்றது என்ன தெரியுமா, இது ஒரு சேவை, இது ஒரு உதவி. இது இஸ்லாம் விரும்புகிறோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் ஃபரிஹானும் மக்பூதா. என்ன அதாவது உங்களோட பொருள் அண்ட நீங்கள் அதாவது ஒரு ஒரு பிரயாணத்தில் நீங்கள் இருந்தால் வளம் தஜிலு காத்திபா, நீங்கள் எழுதுகிற ஆக்களை யாரையும் காணலன்னு சொன்னால், நீங்கள் கடன் கொடுத்துக்கிட போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஒரு பொருள் அங்கே ஒப்படைச்சிட்டு நீங்கள் பொருளை வாங்கிக்கோங்க. ஃபரிஹானும் மக்பூதா, இதோ இது அங்கீகரிக்கப்பட்டோண்டு. அல்லாஹ் அடுத்தவர் மரணிக்கிறார், வழக்கத்து ரஹன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஹு பி ஷைர், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கவசத்தை கோதுமைக்காக வேண்டி அடகு வைத்த நிலைமையில் தான் நபி அவர்கள் மரணித்து போனார்கள். அப்ப என்ன தெரியுமா, அடைமானம் என்பது இது இஸ்லாம் விரும்புறோண்டு. ஒருத்தருக்கு 50 லட்சம் உதவி செய்றீங்க, ஹெல்ப் பண்றோம் செஞ்சுட்டு அவருடைய வீட்டை அடைமானம் வைக்கிறாரு. இப்ப சொல்றீங்க தெரியுமா, இந்த வீட்டை நான் பயன்படுத்துறேன் என்ற நிபந்தனை இட்டு போனால் அதை வட்டின்னு சொல்லும். அதாவது எப்படி பார்க்குறோம்னு சொன்னால், 50 லட்சம் உதவி செய்கிறோம், உதவி செஞ்சால் அவரை வீடு வந்து இருக்குது. இந்த வீட்டை நான் சொல்கிறேன் எப்படி தெரியுமா, அதாவது நீங்கள் இந்த வீட்டை நான் பயன்படுத்துவேன் என்ற நிபந்தனையோடு இறங்குவோமாக இருந்தால் அதில் நாங்கள் அவருக்கு அந்த வீட்டை மாதம் கொடுத்தா 10,000 ரூபாவோ 20,000 ரூபாவோ எடுக்கலாம். இந்த நிலைமையில் மாதம் எடுக்கலாம் என்ற நிலைமையில் எடுக்காமக்கு இதை கொடுத்த சல்லிக்காக வேண்டி அனுப்பி வைப்போமாக இருந்தால் அதை இஸ்லாம் வட்டின்னு சொல்லும், அதை இஸ்லாம் வட்டின்னு சொல்லும். அதாவது உங்களுக்கு பார்க்கலாம்னு சொன்னால், எனக்கு கிட்டத்தட்ட கடன் பெறத்துக்காக வராரு, சல்லியனா கொடுக்கிறேன், அவருடைய வாகனத்தை வச்சு எடுத்துட்டு போறாரு. இந்த வாகனத்தை நான் பயன்படுத்துறது, எனக்கு ஒருத்தர் வராரு அவருடைய நகையை வச்சுட்டு எடுத்துட்டு போறாரு, சல்லி எடுத்துட்டு போறாரு. இந்த நகையை என் மனைவி மக்களுக்கு நான் போட்டு அழகு பார்க்கறது, இது என்ன தெரியுமா, இது வட்டி. நாங்கள் என்ன சொல்லுவோம், என்ன நான் சல்லி 5 லட்சம் ரூபா கொடுத்துக்கிறேன், அவருடைய வாகனத்தை கொண்டு போட்டுக்க, அவருடைய ஸ்கூட்டியை போட்டுட்டு 3 லட்சம் வாங்கிட்டு போய்த்திக்கிறார். இப்போ நான் பயன்படுத்துறேன், பயன்படுத்தல பயன்பாடு வட்டி. வீட்டுக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டோமா, அந்த வீட்டில் நாங்கள் கூலி இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் அது வட்டி. இது நிறைய பேருக்கு பத்தே கொடுக்கறவாங்க, நிறைய பேருக்கு தெரியா, தெரிஞ்சும் ஒரு பொடுபோக்கா நிலைமையில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அடைமானம் வைப்பதை விரும்பினாங்க, ஆனால் மக்களுக்கு தொந்தரவு செய்யும் நிலைமையில் அது இருக்கக்கூடாது என்றதை நாங்கள் மறந்துடப்படாது. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, அதாவது ஓழு பார்க்க வேண்டிய என்னன்னு சொன்னால், அதாவது இந்த உணவு விஷயங்களில் நிறைய பேர் தப்பு விடுறாங்க.